தேனி மாவட்டத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த வட்டாரத்தில் உள்ள நிறைவேற்ற கிராமங்களுக்கெல்லாம் சென்று வருகிறார். செல்லும் பொழுது அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேவர் சிலை, அந்த தேவர் சிலை வைக்கப்பட்டிருப்பது சட்டவிரோதம் என்ற கருத்தையும் சொல்லி வருகிறார். அந்த நேரத்தில் அவர் அங்கே சென்றார், செல்ல போகிறார் என்பதாக ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் தாஸ் சென்று டாக்டரை கைது செய்கிறார். கைது செய்து அமர்த்தி கொண்டு ஏதோ கட்டபொம்மனிடம் கேட்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய துல, நீங்கள் தான் டாக்டர் கிருஷ்ணசாமியா என்று கேட்கிறார். அமர்ந்து கொண்ட நாற்காலியிலே டாக்டர் பதில் சொல்கிறார், ஓஹோ நீங்கள் தான் எஸ்பி ராஜேஷ் தாஸ் என்று. சரித்திரம் சினிமாக்களில் மட்டுமல்ல களத்திலும் கூட மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலித்த பிறகு அங்கே டாக்டரை கைது செய்து அவர்கள் சிறைக்குள் தள்ளுகிறார்கள். சிறைக்கு திருச்சியிலே கொண்டு போய் வைக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி, சிறை அதிகாரி இருக்கிறார். அவரும் தேவேந்திர குலத்தில் இருந்து வந்தவர். எனக்கு சிக்கல் வந்துவிடும், இவரை வேலூரும் கருப்புகள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் அதிகாரி, அவருக்கு குலமானம் இருக்குமா என்று நமக்கு தெரியாது. நீங்கள் தான் கணக்கு பார்க்க வேண்டும். அதிகாரியாக போனவர்கள், படித்துவிட்டு மேலே போனவர்கள் எத்தனை பேர் இந்த வரலாற்றை, தேவேந்திர குலத்தினுடைய வீர வரலாற்றை, சரித்திரத்தை புரிந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள், தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது வெளிவோய் கொண்டிருக்கிறார்கள் என்பது நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கணக்கு. அப்பொழுது டாக்டரை கை செய்தது அநியாயம் என்பதாக இரவோடு இரவாக அந்த வட்டாரத்தைச் சேர்ந்த தோழர்களிடமெல்லாம் கேட்டு நாங்கள் ஒரு அறிக்கையை தயார் செய்கிறோம் முதல்வர் கலைஞரிடம் கொடுப்பதற்காக. ஏனென்று சொன்னால் ஆதரவு பெற்ற என்பதாக அப்பொழுது அதிமுகவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேவேந்திர சங்கத்தினுடைய ஆதரவை பெற்ற காலம், டாக்டர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம். அப்பொழுது கலைஞரை காலையில் பார்க்க செல்கிறோம். ஏன் செல்லும் பொழுது அவரிடம் போய் கேட்கும் பொழுது அவர் எங்களை சந்திக்க முதலில் மறுக்கிறார். மறுத்த காரணம் வேறு. காலை சந்திப்பதற்கு நேரம் கொடுத்து விடுகிறார். அதற்குள் என்ன நடக்கிறது, இரவிலே கோவில்பட்டியில் இருந்து தொலைபேசி வருகிறது. தொலைபேசியிலே கேட்கிறார்கள், எங்கள் ஊரில் எல்லாம் டாக்டர் கைது செய்யப்பட்ட பிறகு எந்த பேருந்தும் ஓடவில்லை என்பதாக நமது தோழர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் பேருந்தை நிறுத்தினீர்களா, அரசாங்கம் நிறுத்தியதா என்று நான் கேட்டேன். பல்லை இழுத்திக் கொண்டு அரசாங்கம் தான் நிறுத்தியது என்றார்கள். அதற்கு பிறகு ட்ரெயின் ஓடுதா என்று நான் கேட்டேன். ஆமா என்ன ஓடுதுன்னாங்க. ஐயையோ ஓடக்கூடாது என்னானே. இதையெல்லாம் தொலைபேசியிலே சட்டமன்ற விடுதியில் இருந்து பேசிக் கொண்டிருப்பதையெல்லாம் தொலைபேசியிலே ஒட்டு கேட்டு எடுக்கிறார்கள் ஒற்றர்கள், காவல்துறையின் உளவாளிகள் கொண்டு போய் கொடுக்கிறார்கள் காவல்துறையுடைய தலைமை இயக்குநருக்கு. அங்கே ஒரு 10-50 கிராமங்களை எல்லாம் சேர்த்து அதிகாலை 7 மணிக்கு 8 மணிக்கு போன அந்த தொடர் வண்டியை, ரயிலை நிறுத்தி விடுகிறார்கள். நிறுத்தி அந்த ஓட்டுநரை கூட இறக்கி விடுகிறார்கள். எங்கள் டாக்டர் சிறையில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன ட்ரெயின் ஓட வேண்டியிருக்கிறது என்று. அந்த ட்ரெயினிலே தான் வந்தாராம் அந்த மத்திய அமைச்சர் அருணாச்சலமும், ஐயோ பாவம். அதற்கு பிறகு இதில் கடுப்பாகி போய் உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் முதல்வர் கலைஞரிடம் சொல்லியிருக்கிறார்கள் போல, இவர் எங்களை எப்படி சந்திப்பது என்று கடுப்பில் இருக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு தெரியாது. மேலே செல்கிறோம். அவர் உள்ளபடியே ஒரு நிலை குறைந்த நிலையில் இருக்கிறார் தமிழகத்தின் முதல்வர். பார்க்கும் பொழுது நான் இப்படித்தான் பார்க்க வேண்டும் உயரம் காரணமாக. அப்படி பார்த்த பொழுதும் அவர் அவரிடம் மீண்டும் மீண்டும் கேட்கிறார், கிருஷ்ணசாமியா அவன் பெரிய நெப்போலியனா. கலைஞர் கேட்கிறார் என்னிடம், அடுத்து சொல்லுகிறார், நாம யாரையும் சாதி எழுதிப்படுத்த வேண்டாம் என்ன, இல்ல இல்ல இல்ல, யாரா இருக்கட்டும் மனிதன். அடுத்து அவர் என்ன செய்ய போடணும்ன்றாரு. அதை அடுத்து அவர் கேட்கிறார், எங்க வீட்லயும் ஒரு தேவேந்திர குல பெண் இருக்கு, அப்போ தேவேந்திர குலத்தை பற்றி தெரியாதவர் என்று நாம் எங்கி பார்க்க முடியாதே.
அவர் சொல்லுகிறார், ஒரு இரண்டு வரிதான் தேவேந்திர பர்வத்தை பற்றி வீர சுந்தரலிங்கத்தை பற்றி இருந்தது சரித்திரத்திலே. நான் பொன்ன சங்கர் எழுதினேன், அதில் இரண்டு பக்கம் எழுதியிருக்கிறேன் வீர சுந்தரலிங்கத்தை பற்றி என்று சொல்கிறார். ஒரு முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு கெட்டது, அதற்காக உள்ளேதான் தள்ளுவேன், நீங்கள் சொல்லக்கூடிய தலைவரே என்று சொல்லலாம், சரி ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை நாங்கள் விடமாட்டோம் மேலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சொல்லலாம், இல்லை பரிசீலிக்கிறோம் என்று சொல்லலாம். அப்படியெல்லாம் சொல்லாமல் எங்கள் வீட்டிலும் ஒரு தேவேந்திர உண்மைக்கிறது, வீர சுந்தரலிங்கத்தை பற்றி நான் இரண்டு பக்கம் எழுதியிருக்கிறேன் பொன்னர் சங்கரில் என்று சொன்னார் என்று சொன்னார். இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த சமுதாயத்தினுடைய உக்கரத்தை பற்றி, இந்த சமுதாயத்தினுடைய வீரத்தை பற்றி, வரலாற்றை பற்றி, சரித்திரத்தை பற்றி, மாயன் சுந்தரலிங்கத்தினுடைய வரலாற்றை பற்றி தெரிந்ததால் தானே எழுத்தாளராக இருக்கும் நீங்கள் அப்பொழுது அப்படி சொன்னீர்கள். எண்ணி பார்க்க வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒருவர் அதற்கு பிறகு சில கதைகள் நடந்தது, நடந்தவங்க எல்லாம் எழுதி கொடுத்து இதுதான் உண்மையில் நடந்தது என்பதாக நாங்கள் நீட்டுகிறோம் எடுத்துக்கொண்டு போகிறார். பிறகு அங்கே உள்ள டிஜிபி சீஃப் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிடுவாரு, கூப்பிட்டு என்னையா கிறிஸ்தான் தப்பேலியானையா இதான் ஏன் நடந்துச்சு படி அப்படின்னு தூக்கி எழுதினாரு. அதற்கு பிறகு அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. அதற்கு பிறகு வந்து நாங்கள் ஜாமீன் இருந்த இடங்கள் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்கிறார்கள். உடனடியாக நிறுத்த வேண்டும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த சாலை மறியல்களை, பேருந்து நிறுத்தங்களை, பேருந்தை உடைப்பதை எல்லாம், ரயில்களை நிறுத்துவதை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்று டிஜிபி கேட்கிறார். ராஜசேகர நாயர், நீங்கள் முதலில் டாக்டரை விடுதலை செய்யுங்கள், பிறகுதான் நிறுத்துவார்கள் என்கிறேன். நான் முதல் நிறுத்துங்கள் என்கிறார். அவர் ஏதோ அந்த நாயகன் சினிமா வர்ற மாதிரி முதல்ல அவனை நிறுத்த சொல்லு, பிறகு நாங்க நிறுத்தோம். அதுக்கு பிறகு இல்ல நீங்க வந்து விடுதலை செஞ்சது மட்டும் இல்லாம அதை வந்து உங்க சன் டிவியில போடுங்க, பிறகுதான் மக்கள் நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி செஞ்சாங்க. அதனால ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு போராட்ட வரலாற்றிலும் இந்த மக்கள் எழுச்சி பெற்றால், தென் மாவட்டங்கள் எழுச்சி பெற்றால், இந்த நாடு ஆட்சியாளர்களே உங்கள் கையில் இல்லை. குறிப்பாக தென் மாவட்டங்கள் ஆட்சியாளர்களே நீங்கள் உங்கள் ஆளுகையில் இல்லை என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சட்டம் ஒழுங்கை தீர்மானிப்பதற்காக நீங்கள் சரித்திரத்திலே கோட்டையிலே அமர்ந்திருக்கலாம், தென் மாவட்டங்களின் சட்ட ஒழுங்கை தீர்மானிப்பது தேவேந்திர பிரபாகர் தான்.